நண்பர்கள் அனைவருக்கும் தமிழ் நிலாவின் அன்பு வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோவில் இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் ப்ளே பண்ணக்கூடிய சூப்பர் ஃபோரில், அதாவது ஏசியா கப் சூப்பர் ஃபோரில் தேர்ட் ஓடிஐ மேட்ச் ஸோ நம்ம எந்த மாதிரி ப்ரெடிக்ஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, கம்ப்ளீட்டாக பிச் ரிப்போர்ட்டை கொஞ்சம் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். நல்லா நீங்கள் ஃபுல்லாக கவனிச்சுங்க, டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ பொதுவாக வந்து எங்கே மேட்ச் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னா, டுமாரோ வந்து பார்த்திங்கன்னா 3 PM கொழும்பு பிரம்மதேசா ஸ்டேடியத்தில் தான் அந்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான பிச் ரிப்போர்ட் நம்ம ஃபுல்லாக பார்த்துருவோம். அதே சமயத்தில் பிளேயிங் லெவல் சேஞ்ச் இருக்குமா அப்படின்னு அந்த விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். பெஸ்ட்டு கேப்டன் வீசி யாரெல்லாம் சூஸ் பண்ணிக்கிறாங்க, நம்ம ரிஸ்கியாக எந்த யாராக கேப்டனாக சூஸ் பண்ணலாம், இப்படி பல்வேறு விஷயத்தை அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே நண்பர்களே, நம்ம ப்ரெடிக்ஷன் போகிறதுக்கு முன்னாடி நம்ம பிரைம் டீம்ஸ் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் இருந்தது அப்படின்னா நம்ம நல்ல பிரைமில் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் வந்து டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ அதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கீங்க, அல்லது @nila11 அப்படின்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள், அல்லது நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ அதில் கூட நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ரைட், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பிச் ரிப்போர்ட் போடுவோம். பொதுவாக வந்து பிரம்மதேசா ஸ்டேடியத்துடைய பிச் ரிப்போர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லியிருக்காங்க. பார்த்தோம்னா தெரியும், தி பிச், இந்த பிச் ஆஃப் பிரம்மதேசா ஸ்டேடியம் ஹேஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் பீயிங் ஸ்பின் ஃப்ரெண்ட்லி விக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே சமயத்தில் பேட்டர்ஸ் ஆல்சோ கேன் சப்போர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரெண்டு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை பொதுவாக பிச் ரிப்போர்ட்டில் நிறையா பிச் ரிப்போர்ட் நான் பார்த்துட்டேன், அதில் சொல்ல மாட்டாங்க. என்ன விஷயம் அப்படின்னா, ஃபேஸர்ஸுக்கு நல்லாவே சப்போர்ட்டிங் இருக்குது. முழும்பு பிச்சில் நிறையா மேட்சஸ் பார்த்துருக்கோம். நம்ம ஸ்பின்னர் ஃபேவராக எடுத்துகிட்டு போவோம் நம்ம டீம்ஸை. அந்த மாதிரி டைமில் ஸ்பின்னர்ஸுக்கு அதிகமாக ஒன்று ஒரு விக்கெட்டுங்கிறது ரொம்ப ரேராக இருக்கும். ஆனால் செகண்ட் ஹாஃபில் ஸ்பின்னர்ஸுக்கு டெஃபினட்டாக ஃபேவர் பண்ணியிருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயத்தை வச்சு தான் இப்படி ஒரு பிச் ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. அந்த விஷயத்தை நல்லா மைண்டில் வச்சுங்க. கண்டிப்பாக ஃபஸ்ட் ஹாஃபில் கம்ப்ளீட்டாக வந்து ஃபேஸர்ஸ் தான் அதிகமாக விக்கெட்ஸ் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த விஷயத்தை மைண்ட்லாம், வெரி குட் ஸ்பின்னர் சம்டைம் ஒரு 2 wickets வரை எடுக்கலாம். ஒரு விக்கெட்டோட போனால் அது ட்ரீம் பாயிண்ட், சப்போஸ் அவர் ஆல்ரவுண்டராக இருந்தால் ட்ரீம் பாயிண்டில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, ரைட், ஓகே. ஸோ அதே சமயத்தில் செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா ஃபேஸர்ஸும் அதிகமாக விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க, ஸ்பின்னர்ஸும் அதிகமாக விக்கெட் எடுத்திருக்காங்க. இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் நல்லா சப்போர்ட், நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும். அதனால் வந்து பிச் ரிப்போர்ட்டை நல்லா கன்சிடர் பண்ணி பார்த்துங்க. ஏன்னா பாகிஸ்தான் அண்டு இந்தியா அப்படின்னு பார்க்கும்பொழுது ரெண்டு டீம்ஸுமே வந்து ஈக்குவல் ஸ்ட்ரென்த் உள்ள ஒரு டீம் தான். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது அப்போ நம்ம எந்த மாதிரி பிச் ரிப்போர்ட்டை எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 230. இன்றைக்கி நடந்த மேட்சில் கூட ஸ்ரீலங்கா வெர்சஸ் பங்களாதேஷ் ப்ளே பண்ணாங்க. அதில் ஸ்ரீலங்கா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 250 க்ராஸ் பண்ணிட்டாங்க ரன்னு. அதில் வந்து ஒரே ஒரு பேட்ஸ்மேன் தான் 93 ஸ்கோர் பண்ணியிருந்தார். ஸோ அது சமர விக்ரமா, ஒரு நியூ பேட்ஸ்மேன். ஸோ அந்த மாதிரி ஒரு டைப்பில் பேட்ஸ்மேன் இந்தியன் சைடு இருக்காங்க, நான் யாருன்னு சொல்கிறேன். ஸோ ஓகே, அதே சமயத்தில் ஃபாஸ்ட் போலர் தான், மூணு ஃபாஸ்ட் போலர் தான். இப்போ வந்து டஸ்கின் ஆகும்போது ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபேஸரு 3 wickets எடுத்தார். அது மாதிரி ஹசன் முகமது ஒரு 3 wickets, ஷொரிஃபுல் இஸ்லாம் லெஃப்ட் ஆர்ம் ஃபேஸரு ஒரு 2 wickets. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 8 wickets எடுத்திருக்காங்க ஃபேஸர் தான். ஸ்பின்னருக்கு யாருக்குமே விக்கெட்ஸ் வில்லில்ல. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்புறம் கொழும்பு ஸ்டேடியத்தை பொறுத்தவரை சப்போஸ் அது வந்து லேட்டராக ஸ்பின்னருக்கு மோர் சப்போர்ட்டிங் இருக்கும். ஆனால் அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சீரியஸ் கூட நம்ம பார்த்துருக்கோம். இப்போ வந்து ஆப்கானிஸ்தான் சைடுனா ஆப்கானிஸ்தான் சைடு வந்து ஸ்பின்னர் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, அதனால் அவங்களுக்கு விக்கெட்ஸ் விடும். அவன் பொதுவாக வந்து ஒரு 3 phasers யூஸ் பண்ணும்போது பொதுவாக இந்த பர்டிகுலர் பிச்சில் எந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை கொஞ்சம் நான் கவனிக்கணும். இதில் வந்து பெஸ்ட்டு பவுலிங் ரெக்கார்டு அப்படின்னு பார்க்கும்போது ஸ்பின்னர்ஸில் தனஞ்சயா, அகிலா தனஞ்சயா இருக்கார். அதே சமயத்தில் ஃபேஸர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஏஞ்சலோ மேத்யூஸ் இருக்கார். ஸோ ஏஞ்சலோ மேத்யூஸ் ஒரு காலத்தில் நல்ல ஒரு ஃபேஸராக இருந்தார். ஒரு மீடியம் ஃபேஸர் தான், பெரிய ஃபாஸ்ட்டுன்னு சொல்லிட முடியாது, மீடியம் ஃபேஸர் தான். ஸோ அப்போ மீடியம் ஃபேஸரு 6 wickets எடுத்திருக்காரு. ஸோ அது ஒரு பிச் ஃபேக்டாக இருக்குது. ஸோ அதே சமயத்தில் இந்த பர்டிகுலர் பிச்சில் இந்தியா வந்து எந்தளவுக்கு ஹையஸ்ட்டாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது 375 அடிச்சிருக்காங்க எகேன்ஸ்ட் ஸ்ரீலங்கா. இந்த விஷயத்தை நம்ம நோட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதனால் அதே சமயத்தில் இங்கே பிச்சிரிப்பட்டு பார்த்து 155 மேட்சஸ் நடந்திருக்கு. இதில் பேட் ஃபஸ்ட் பண்ண டீம் தான் 84 முறை வின் பண்ணியிருக்கு. இதுக்கான ரீசன் எப்படின்னா, எப்போவுமே கொழும்பு ஸ்டேடியம் ஒரு 250 அடிச்சிட்டாலே அந்த ஸ்கோரை ரீச் பண்ணுறதுக்கான செகண்ட் பேட்டிங்கில் வெரி டஃப்பாக இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயந்தான் இந்த 84 மேட்சஸ் வந்து ஃபஸ்ட் பேட்டிங்கில் வின் பண்ணிக்காங்க. செகண்ட் பேட்டிங்கில் 61 மேட்சஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வின் பண்ணி, அதாவது ஃபஸ்ட்டு பவுலிங்கில் பவுலிங் ஃபஸ்ட்டில் 61 டைமும் பேட்டிங் ஃபஸ்ட்டில் 84 டைம் என்ன கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சரி, ரைட், ஓகே. இந்த மாதிரி பிச்சரி போட்டி இருக்குது. ஸோ
அதே சமயத்தில் இங்கே செகண்ட் பேட்டிங்கில் டிஃபெண்ட் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க ஒரு 292. அப்போ இந்த பிச்சின் வேறு தான் ஆஸ்திரேலியாட்ட ஸ்ரீலங்கா ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜஸ் ஒரு புறம் இருந்தாலும் ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் ஓரளவு ஸ்டெபிள் பண்ணி ஆடிட்டால் ஸோ அந்த மேட்சை வந்து வின் பண்ணிக்காங்க. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃபில் வந்து அந்த பிச்சு வந்து உங்களுக்கு வந்து அதாவது சப்போர்ட் பண்ணியிருக்கு. அதாவது என்ன மாதிரி செகண்ட் ஹாஃபில் மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணியிருக்கு, ஃபேஸர்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நல்லாவே சப்போர்ட் பண்ணியிருக்கு, பேட்டிங்கில் ரெண்டு ஹாஃப்லையுமே ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஹாஃப்லேயும் நல்லாவே ஓரளவு டீசன்ட் சப்போர்ட்டிங் இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயத்தை நல்லா கவனிச்சுக்கணும். ரொம்ப கம்மியான ஸ்கோர்லாம் டீம்ஸ் அவுட் ஆகியிருக்காங்க, அந்த விஷயத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு. நிறைய மேச்சஸில் ஒரு 200 ரன் அடிச்சே வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஹாஃபில் வின் பண்ணியிருக்காங்க, அதாவது டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு. இங்கே லோவஸ்ட் டோட்டல் டிஃபெண்டட் அப்படின்னு வந்து பார்க்கும்பொழுது இங்கே வந்து பார்த்திங்கன்னா உமன்ஸ் மேட்ச் நடந்திருக்கு, 170 தான் அடிச்சிருக்காங்க, அது 157 ஆல் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஸோ அதனால் பிச்சு ரிப்போர்ட் நம்ம என்ன இந்த மாதிரி ஓரளவு நம்ம என்னென்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். அதே சமயத்தில் ஒரு 2 strongest டீம் இன்டர்நேஷ்னல் லெவலில் பார்க்கும்போது ஒரு பெஸ்ட்டான 2 teams ப்ளே பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது அந்த மாதிரி மேச்சஸ் நிறைய நம்ம பார்த்து ரீசெண்டாக வந்து பார்த்துட்ருக்கோம். நிறைய டீம் பாயிண்ட்ஸில் பவுலர்ஸ் தான் கேப்டன் ஈஸியாக வர்றாங்க, நல்லது ஆல்ரவுண்டர்ஸ் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி கூட நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். மேக்ஸிமம் பேட்டரை வந்து நம்ம ட்ரை பண்ண தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அப்போ எந்த மாதிரி பேட்டர்ஸை ட்ரை பண்ண பார்க்கலாம். இட்ஸ் ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம பிளேயிங் 11 பார்ப்போம். ஸோ பிளேயிங் 11 பொறுத்தவரை பெரிய சேஞ்சஸ் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை, அதே சேம் பிளேயிங் 11 போவாங்க அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், க்ளியர், அதில் மாற்றமே கிடையாது. ஸோ இந்தியா பொறுத்தவரை இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணாலும் ஒரே ஒரு சில சேஞ்சஸ் இந்தியா பொறுத்தவரை சம்டைம் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இஷான் கிஷான் பதிலாக அந்த இடத்துல கேஎல் ராகுல் வருவாரா, அந்த விஷயத்தை மட்டும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ ஓகே, ஏன்னா இன்ஜுரி ஃப்ரீ ஆகிட்டால் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா சேம் பிளேயிங் 11 போவாங்க. இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறது சுப்மன் கில் அண்டு ரோஹித் சர்மா, அதுக்கடுத்து நம்பர் 3 விராட் கோலி, நம்பர் 4 ஸ்ரேயஸ் ஐயர். ஸோ அதுக்கடுத்து 5 இஷான் கிஷான், 6 ஹர்திக் பாண்டியா, 7 ஜடேஜா. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பும்ரா, குல்தீப் யாதவ், சிராஜி, சாரி பும்ராவுக்கு முன்னாடியே சர்துல் தாகூர் உள்ள வந்துருவார். ஸோ சர்துல் தாகூர் இதில் மிஸ் பண்ணி காமிச்சிருக்கோம். ஸோ ஓகே, இதான் வந்து பிளேயிங் 11 இருக்கும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உண்மை பிளேயர் சர்துல் தாகூர், இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜாவுக்கு அடுத்து பேட்டிங் சுயராக வந்துருவார், அதில் மாற்றமே கிடையாது. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் சைடு பிளேயிங் 11 அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறது ஃபக்கர் ஷாமா நண்டு இன்ஸ்மௌலுவாக். இங்கே ஒரு விஷயம், ஒரு இந்தியாவுக்கு ஒரு பின்னடைவாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, டாப்பில் 2 லெஃப்டர்ஸ் இருக்காங்க, இந்தியாவில் ஒரு பெஸ்ட்டு ஸ்பின்னர் ஆஃப் ஸ்பின்னர் இல்லை, அது ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக இருக்குது. ஆனால் ஓரளவு ஒரு லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேனுக்கு எதிராக ஒரு டீசன்ட் பவுனிங் பண்ணக்கூடிய எபிலிட்டி நம்மள்கிட்ட சிராஜுக்கு உண்டு. ஸோ அந்த அடிப்படையில் அவர் இனிஷியலாக ஒரு விக்கெட் எடுத்தாலும் அது ஏதாவது ஒரு பேட்ஸ்மேன் என்னன்னா பிரச்சனை இல்லை. சப்போஸ் 2 ஸ்டெபிள் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்தியா வின் பண்ணுறதுக்கான கஷ்டமாக இருக்கும். ஆனால் ரீசன்ட் ஃபார்ம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஃபக்கர் சாமோனோட ரீசன்ட் ஃபார்மு ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. ஸோ ஓகே பார்க்கலாம். 2 இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க, நம்பர் 3 பாபர் அசாம் வராரு, நம்பர் 4 ரிஸ்வான் வராரு. ஸோ அதுக்கடுத்து நம்பர் 5 சல்மான் வராரு, ஸோ அவரை காமிக்கலை. ஸோ அதுக்கடுத்து நம்பர் 6 இக்திகார் அகமது, சல்மான் கான். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாரி சதாப் கான். ஸோ அதுக்கடுத்து முகமது நவாஸு, முகமது நவாஸு ஓரளவு டீசெண்டாக பேட் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்குது. ஸோ அதே மாதிரி வச்சுங்க அஃப்ரிட்டி பேட் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்குது. ஸோ அதுக்கடுத்து ஹாரிஸ் ரஃபு, நசீம் ஷா. ஸோ ஒன் மோர் பிளேயர் நம்ம காமிச்சிருக்கோம், ஸோ அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சல்மான். ஸோ இது ஓகே, இவங்க ரெண்டு பேரையும் ரொம்ப மிகவும் முக்கியமாக கவனிக்க வேண்டி இருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ ஓகே, ஹை லெவலில் எந்த மாதிரியான பிளேயர்ஸை பிக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இவங்களை எல்லாருமே ஹை லெவலில் பிக் பண்ணியிருக்காங்க. விராட் கோலி, ரோஹித் சர்மா, பாபர் அசாம், ரவீந்திர ஜடேஜா, ஹர்திக் பாண்டியா, சதாப் கான், பும்ரா, ஃப்ரீட்டி, ஹாரிஸ் ரஃப், இந்த மாதிரி பிளேயர்ஸை ஒரு 11 பேரை ஹை லெவலில் பிக் பண்ணியிருக்காங்க. இவங்கிலேருந்து ஒரு 3 பேரை நம்ம ட்ரா பண்ணணும், அல்லது 4 பேரை ட்ரா பண்ணி அந்த லீஸ்ட் பிக் பிளேயரில் ஒரு 4 பேரை நம்ம பிக் பண்ணணும். சரி ஓகே, இப்போ இங்கே யாரை ட்ரா பண்ணலாம் அந்த மாதிரி பார்க்கும்பொழுது இப்போ ரோஹித் சர்மா வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஹாரிஸ் ரஃப், இப்போ இதுக்கு முன்னே ரீசெண்டாக நடந்த ஒரு 3 தான் ப்ளே பண்ணியிருக்காங்க, ஒரு ரெண்டு ஏசியா கப் மேட்ச், ஒரு T20 வேர்ல்டு கப் மேட்ச். ஸோ ஓகே, மூணுமே T20 மேட்ச் தான். ஸோ ஓகே, 3 மேட்ச்லேயுமே ரோஹித் சர்மா பெருசாக ஒன்றும் பண்ணலை. ஸோ அந்த விஷயத்தை பாருங்கள். ஸோ அதுக்கடுத்து கேஎல் ராகுலுமே பெருசாக ஒன்றும் பண்ணலை, விராட் கோலி ஓரளவு டீசன்ட் பேட்டிங் பண்ணியிருக்காரு. இந்த கொழும்பு ஸ்டேடியத்தில் விராட் கோலியோட இன்னிங்ஸ் கிரேட்டாக இருந்திருக்கு, செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ஸோ அந்த விஷயத்தை பார்த்துங்க, நல்ல ஒரு சாய்ஸாக பார்க்கலாம். பாபர் அசாமுடைய இன்னிங்ஸும் சூப்பராக இருந்திருக்கு. ஸோ ஓகே, ஸோ அதுக்கடுத்து வந்து பார்க்கும்பொழுது அப்போ அஃப்ரிட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு வேறு எப்போவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீசன்ட் ரெக்கார்ட் வச்சுருக்காரு.
ஸோ அந்த அடிப்பில் பார்க்கும்போது அஃபீஸ் நல்ல ஒரு சாய்ஸாக பார்க்கலாம். லெஃப்ட் ஆர்ம் பேசருக்கு இந்த பிச்சு ஓரளவு சப்போர்ட் பண்ணியிருக்கு. ஸோ அந்த அடிப்பில் நல்ல ஒரு சாய்ஸாக பார்க்கலாம். ஹாரிஸ் ரப் ரெண்டு பேரில் ஒருத்தர் ஹாரிஸ் ரப்போ அல்லது அஃப்ரிட்டியோ ரெண்டு பேரில் ஒருத்தர் பிளேயிங் லெவனில் டீம் பாயிண்ட்ஸில் வராமல் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த அடிப்பில் பார்க்க ஹாரிஸ் ரப்ப நம்ம மீட் பண்ணி வேணால் பார்க்கலாம் சம்டைம். ஒரு மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா விராட் கோலி அண்டு ஹர்திக் பாண்டியா செம்மையான ஒரு அட்டாக் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் ஓகே. ஆனால் லாஸ்ட் மேட்ச்சு ஒரு ரெண்டு டீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தார் பாகிஸ்தானுக்கு எதிராக. ஸோ ஹாரிஸ் ரப் இன்சியலாக விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ அந்த விஷயத்தையும் நம்ம பார்க்க வேண்டி இருக்குது. இட்ஸ் ஓகே. நம்ம ரிஸ்கே வேணால் ட்ரா பண்ணணும்னா எனி ஒன் பிளேயரை ட்ரா பண்ணி பார்க்கலாம். இட்ஸ் ஓகே. ஆனால் இந்த பிச்சில் டெத்தில் பவுலிங் பண்ணக்கூடிய ஃபேசர்ஸ் வந்து சம்டைம் விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ அந்த விஷயத்தை நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியிருக்கு. இட்ஸ் ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஒன் செகண்ட், இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கடுத்து இப்போ இந்தியன் இந்த இப்போ நம்ம ரோஹித் சர்மாவை ட்ரா பண்ணி பார்க்கலாம். சுப்மேன்கிலும் ஆல்ரெடி ஃபார்ம் அவுட்டில் தான் இருக்கிறத ட்ரா பண்ணி வேணால் பார்க்கலாம். ஒரு சில ரோஹித் சர்மாவோ அல்லது சுப்மேன் கில்லோ சப்போஸ் ஃபஸ்ட் பேட்டிங்கை இருந்தால் ஒரு எனி ஒன் பேட்டர்ஸ் ஓரளவு டீசென்ட் பேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே, அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். விராட் கோலி கம்பல்சரி ட்ரையே பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் கம்பல்சரி பிக்காக வச்சுக்கங்க. ஸோ ஏதாவது இந்த ரெக்கார்ட்ஸ் இந்த பர்டிகுலர் பிச்சில் நல்லா ரெக்கார்ட்ஸ் இருக்குது, நல்ல ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஸோ ஓகே. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹர்திக் பாண்டியா அண்டு ரவீந்திர ஜடேஜா ரெண்டு பேரையும் நம்ம ட்ரா பண்ண முடியாது. சதாப் கானையும் ட்ரா பண்ண முடியாது. பேட்ஸ்மேன் இருக்கிறதுனால அது மட்டும் இல்லை பவுலிங்லேயும் ஓவர்ஸ் வீசிறாங்க. அந்த மூணு பேருமே இம்பார்ட்டன்ஸாக இருப்பாங்க. நம்ம டாப்பில் தான் நம்ம அப்போ இங்கே இப்போ ரிஸ்வான கம்பல்சரி வச்சுக்கலாம். இப்போ ஒரு சில டீம்ஸ் வேணால் கே எல் ராகுல் வந்தால் நீங்கள் ரிஸ்வானோட இது இஷான் கிஷானோட ட்ரா பண்ணி பார்த்துக்கலாம். கே எல் ராகுல் வந்தால் நீங்கள் வந்து ட்ரா பண்ணி கூட ஒரு சில டீம்ஸில் பிக் பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே. அப்போ இந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணி பார்க்கலாம். இப்போ ரோஹித் சர்மாவோட ஏன்னா அஃபிரிட்டிக்கே ஹாரிஸ் ரப் ரெண்டு பேருக்கேதான் ரோஹித் சர்மா வீக்காக இருக்கிறதுனால நம்ம ட்ரா பண்ணி பார்க்கலாம். ரிஸ்கே வேணால் சுப்மேன் கில்லை ட்ரா பண்ணிட்டு ரோஹித் சர்மா வேணால் பிக் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கிற கூட வாய்ப்புகள் இருக்குது. இட்ஸ் ஓகே. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்க்கும்போது பும்ரா சுயராக விக்கெட் கிடைக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. ரிஸ்கியாக வேணால் ஒரு சில டீம்ஸில் வேணால் நீங்கள் ட்ரா பண்ணி பாருங்கள். டெஃபினேட் சாய்ஸாக பார்க்கலாம். ஸோ அப்போ இந்த மூணு பேரில் எனி ஒன்றோ அல்லது ரெண்டோ நீங்கள் ட்ரா பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்போ இங்கே மேலே ரெண்டு பேர் சொல்லிட்டோம். அப்போ ஒரு மூணு நாலு பேரை நீங்கள் ட்ரா பண்ணி பார்க்கலாம். மற்ற இப்போ இங்கேருந்து நீங்கள் ரிஸ்க் எடுக்க தயார்னால் நீங்கள் வந்து ஏன்னா இந்தியா மேட்ச் அவர் பிக்கஸ்ட் டீம் ப்ளே பண்ணும்போது அந்த மாதிரி தான் நடக்குது அப்படின்றனால சொல்கிறேன். விராட் கோலியை ஃபாவரசாமோ வேணால் ட்ரா பண்ணி பார்க்கலாம். அது வேணால் ட்ரா பண்ணி பாருங்கள். என்னை பொறுத்தவரை விராட் கோலியை ட்ரா பண்ணாமல் ஃபாவரசாம வேணால் ட்ரா பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கணும்னா ட்ரா பண்ணி பார்க்கலாம். இட்ஸ் ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லீஸ்ட் பிக்கு. இப்போ வந்து இவங்கெல்லாம் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணியிருக்கோம். சப்போஸ் ரீப்ளேஸ்மெண்ட்டாக வரலாம், அதனால் மிர்ரு கூட வரலாம். ஏன்னா நவாஸோட பேட்டிங் ஆனால் பேட்டிங் அப்படி இருக்கிறதுனால நவாஸை வச்சுருப்பாங்க. ஒருவேளை யாரை ரீப்ளே மிர்ரு என்ன ஓரளவு சப்போஸ் பாகிஸ்தான் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா மிர்ரு கூட வந்து செகண்ட் ஹாஃபில் நல்ல ஒரு ஸ்பின்னராக இருப்பார். ஸோ அந்த இடத்துல ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை சேஞ்ச் பண்ணுவாங்களான்னு பார்க்கணும். அந்த மாதிரி அக்ஷர் பட்டேல் ட்ரை பண்ணுவாங்களா பார்க்கணும். இவங்க ரெண்டு பேரில் கே எல் ராகுல் யார் இந்த மாதிரி சேஞ்ச் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. சல்மான்கானுடைய ரீசன்ட் பேட்டிங் தொடர்ந்து போராக இருந்துகிட்டு இருக்குது சல்மானோட பேட்டிங். ஸோ அந்த அடிப்படையில் இவரை கூட ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ அந்த விஷயத்தை பார்க்கலாம். ஸோ ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ லீஸ்ட் பீக்கில் பாருங்கள் எந்தெந்த பிளேஸ் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஸோ இவங்கெல்லாம் இன்சவங்களோட இமாம் உலகத்துடைய ரீசன்ட் பேட்டிங் சூப்பராக இருந்துகிட்ருக்கு. அகெயின் திரும்ப லீஸ்ட் பீக்காக தான் இருக்குது. ஸோ அது மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இன்சியலாக சுமேன் கில் அண்டு ரோஹித் சர்மா ஸ்டக்லாம் விக்கெட்டை விட்டாங்க. இப்போ அடுத்து வரக்கூடிய ரோஹித் விராட் கோலி அண்டு ஸ்ரேயஸ் ஐயர் ஸ்டெபிள் பண்ணி ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் ஸ்ரேயஸ் ஐயரை ஒரு ரிஸ்கியாக வீசி வேணால் ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். ஸோ இவங்க அதே சமயத்தில் இந்த மூணு பேரில் ஒரு ரெண்டு பேரை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அல்லது எனி ஒன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இத்தியார் அவங்களுடைய ரீசன்ட் பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் கிரேட்டாக இருந்துகிட்ருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் நல்ல ஒரு சாய்ஸாக பார்க்கலாம். அப்போ இனமாம் உள்ளாருக்கும் இத்தியார் அம்மதையும் கம்பல்சரி பிக்காக கூட ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இவங்க ரெண்டு பேரில் அப்போ இங்கே வந்து கண்டிப்பாக வந்து இந்த நாலு பிளேயர்ஸில் கண்டிப்பாக ஒரு அட்லீஸ்ட் ரெண்டு பிளேயரை நீங்கள் ட்ரை பண்ணி ஆகணும். லீஸ்ட் பிக் தான் அந்த விஷயத்தை பார்க்கணும். நீங்கள் அதிகபட்சம் மூணு பிளேயர் கூட பிக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த விஷயத்தை பாருங்கள். அந்த மாதிரி பார்க்கும்பொழுது ஸ்ரேயஸ் ஐயர், இமாம் உலாக்கு, இத்தியார் அகமது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பிளேயர் கூட ட்ரை பண்ணலாம். தேவைப்பட்டால் நீங்கள் இமாம் உலாக்கோட விட்டுட்டு சுப்மேன் கில்லோட ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஓகே. இந்தியா வின் பண்ணுவோம் அந்த மாதிரி கேஸ் பண்ணால் சுப்மேன் கில் கூட நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, அந்த மாதிரி பார்த்துங்க. கே எல் ராகுல் உள்ளே வந்தாருனா டெஃபினட் சாய்ஸாக பிக் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் ட்ரா பண்ணுற மாதிரி சம்டைம் ஒரு சில டீம்ஸில் ரிஸ்வான் அண்டு கே எல் ராகுல் ரெண்டு பேரையும் ட்ரை பண்ணிங்க. ஒரு சில டீம்ஸில் ரிசீவான வேணால் ட்ரா பண்ணி இங்கே கேஎல் ராகுல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா மிடில் ஆர்டரில் பேட்டிங் பண்ணுவார். இட்ஸ் ஓகே. ஸோ அதுக்கடுத்து ஆல்ரவுண்டர் அப்படின்னு பார்க்கும்பொழுது
ஸோ இப்போ கேம் அஸ்ரஃப் உள்ளே வருவார். ஸோ லாஸ்ட் மேட்ச் ரீப்ளேஸ் பண்ணியிருந்தார் சல்மான். ஸோ அந்த அடிப்படையில் இப்போ பார்க்கணும் வர்றாரா அப்படின்னு பார்க்கணும். ஸோ திகைன் திரும்ப பிளேயிங்கில் அவனை மா சேஞ்ச் பண்ணுவாங்களா ஸோ அப்படின்னு பார்க்க முடியுது. இந்த மாதிரி ஒரு மீடியம் பேசர் வெகிம் அஸ்ரஃப் பொறுத்தல ஒரு கொஞ்சம் மீடியம் பேசர், அதாவது மற்ற பவுலர்ஸை விட கொஞ்சம் மீடியமாக பேசல மீடியமான ஃபேஸில் பேசக்கூடிய பவுலர். ஸோ அந்த மாதிரி பவுலர்ஸ் வீட் சொல்லுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்பொழுது நீ அவரோட நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ அக்சர் பட்டேல் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. சப்போஸ் முகமது ரிவாஸ் வந்தால் ஒரு சில டீம்ஸில் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே பார்த்துங்க. ஸோ அதுக்கடுத்து பவுலர்ஸில் வந்து பாருங்கள் லீஸ்ட் பிக்கில் நசீம் ஷா, குல்தீப் யாதவ் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்துல் தாக்கூர். ஸோ ஓகே இப்போ இந்தியா வந்து ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணாங்கன்னா நீங்கள் சுயராக வந்து சர்துல் தாகூரை ட்ரை பண்ணிக்கலாம். ஈஸியாக கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு 4 விக்கெட் வர எடுப்பதற்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஓகே அல்லது 3 விக்கெட்ஸ் கூட எடுக்கலாம். பேட்டிங் வந்தாலும் ஒரு டீசன்ட் பேட்டிங் எபிலிட்டி இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் சர்துல்காரை ஒரு கேப்டன் வீசி கூட நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், மாற்றமே கிடையாது. அது மாதிரி நசீம் ஷாவை பெரிய அளவில் கன்சிடர் பண்ணல, ட்ரை பண்ணி பார்க்கலாம். குல்தீப் யாதவோ அல்லது மிர்ரோ எந்த மாதிரி டைம்ஸில் நம்ம ட்ரை பண்ணணும் அப்படின்னா, ரெண்டு பேரில் யார் செகண்ட் பவுல் பண்ண போகிறோம், இந்தியாவுக்கு செகண்ட் பவுல் பண்ண போதா அல்லது பாகிஸ்தான் செகண்ட் பவுலிங் பண்ண போதும். ஏன்னா கொழும்பு பிச்சை பொறுத்தளவில் ஆல்ரெடி ஒரு மேட்ச் ப்ளே பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்த பிச்சு எப்படி இருக்க போகுது, ஃப்ரெஷ் பிச்சாக கொடுக்க போகிறாங்களோ அல்லது ஆல்ரெடி யூஸ்டு பிச்சை கொடுக்க போகிறாங்களோ, அதே விஷயத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு. இருப்பினும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் மேக்ஸிமம் ஃபேஸர்ஸ் தான் விக்கெட் எடுத்திருக்காங்க, செகண்ட் ஹாஃபில் தான் ஸ்பின்னர் எடுத்திருக்காங்க. அவங்க செகண்ட் ஹாஃபில் ஸ்பின்னருக்கு ட்ரை பண்ணுறது அப்படின்னா குல்தீப் யாதவ் செகண்ட் பவுலிங் பண்ணால் டெஃபினேட்டாக ட்ரை பண்ணிக்கலாம். மிர்ரு உள்ளே வந்தாருன்னா ட்ரை பண்ணிக்கோங்க, இல்லைன்னா மேலே டாப் இதில் மிடில் ஸோ இது ஆல்ரவுண்டர்ஸில் நீங்கள் ஸ்பின்னரை ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். ஆனால் நசீம் ஷாவோ அல்லது சர்துல் தாகூரோ ஒரு 3 விக்கெட் ஹால் எடுக்க போகிறாங்க, அதில் மாற்றமே கிடையாது. ஸோ அது உங்களுக்கு மைண்டில் என்ன தோணுதுன்னு தோணுதும். ஏன்னா மீடியம் ஃபேஸர், ஒரு ஏஞ்சலோ மேத்யூஸுங்கிறது ஒரு நல்ல ஃபேஸர் கிடையாது, ஒரு அதிகமான ஃபாஸ்ட்டில் வீசக்கூடிய ஒரு பவுலர்ஸ் கிடையாது. அவரு 6 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுமாதிரி இன்னைக்கு நேற்று டுடே மேட்ச்சில் கூட பார்த்தீங்கன்னா ஹசன் முகமது ஒரு மீடியம் ஃபேஸர் தான். ஸோ அவரும் ஒரு டீசெண்டாக ஒரு 3 விக்கெட் ஹால் எடுத்திருக்காரு. சர்துல் தாகூர் ஒரு சான்ஸ் இருக்குது, இப்போ சான்ஸ் இருக்குது, ட்ரை பண்ணி ரிஸ்கியாக ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே நண்பர்களே, இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் கேப்டன் விசி அப்படின்னு பார்க்கும்பொழுது ரோஹித் சர்மாவே சூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் மேட்ச் ஓரளவு டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணதுனால ட்ரை பண்ணியிருக்காங்க. விராட் கோலியே அதிகமாக ட்ரை பண்ணியிருக்காங்க, அதுக்கடுத்து பாவரசம்மா ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே இங்கே பெஸ்ட்டாக நான் பார்க்குறது இவங்க 3 பேரில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் ரவீந்திர ஜடேஜா கூட ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய பிளேயரும் கூட. ஸோ ஓகே விராட் கோலி அண்டு ஹர்திக் பாண்டியா, இந்த மாதிரி பிச்சில் ஹர்திக் பாண்டியாவுக்கு விக்கெட்ஸ் விழுமா கொஞ்சம் நம்ம, ஏன்னா சென்னை பிச்சை ஒரு அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க, ஸ்பின்னருக்கு ஃபேவரான பிச்சு, ஏன்னா ஃபாஸ்ட் பவுலிங் தான் விக்கெட் விழுவோம். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்பொழுது ஹர்திக் பாண்டியா சென்னை பிச்சில் அதிகமாக ஓவர்ஸை பவுலிங் பண்ண மாட்டார். ஸோ அந்த மாதிரி டைப் ஆஃப் ஆன பிச்சோ கொழும்பு அந்த மாதிரி பார்க்கும்பொழுது ஹர்திக் பாண்டியா சம்டைம் விக்கெட் எடுக்காமல் போயிடுவார். பேட்டிங்கில் ஓரளவு டீசன்ட் பர்ஃபார்ம்ஸ் பண்ணலாம். சப்போஸ் பவுலிங் பண்ணி விக்கெட்ஸ் எடுத்தால் ஒரு நல்ல ஒரு கேப்டன்ஷிப்பிக்காக கூட நம்ம ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஓகே இங்கே நம்ம நல்ல ஒரு சாய்ஸாக பார்க்குறது விராட் கோலி அண்டு ஹர்திக் பாண்டியாவை கேப்டன்சியாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதர்வைஸ் உங்களுடைய சாய்ஸில் பெஸ்ட் கேப்டன்சியை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே இப்போ ரெஸ்கியில் யாரெல்லாம் சூஸ் பண்ணி பார்க்கலாம், கண்டிப்பாக வந்து நான் சர்துல் தாகூர் கொடுக்கல, செகண்ட் பவுலிங் ஆகி சிராஜ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இவங்களை எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய பேர் தான், அது மைண்டில் வச்சுங்க. ஸ்பின்னர்ஸை பொறுத்தவங்களாம் சாய்ஸில் இருக்காங்க. ஸ்ரேயஸ் ஐயர் இவங்க ரெண்டு பேரில் ஒருத்தர் ட்ரை பண்ணி பார்க்கலாம், பக்கர் சாமானோ அல்லது இமாமுல்லாக்கோ ஒருத்தரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இமாமுல்லாக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸாக பார்க்கலாம், ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் கிரேட்டாக இருந்திருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பக்கர் சாமானுடைய ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் எந்தளவுக்கு கிரேட்டாக இல்லை, பெரிய ஓவராக போயிட்டுருக்கு. ஸ்ரேயஸ் ஐயர் வேணால் சுப்மேன்களில் ஸ்ரேயஸ் ஐயரும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், கேப்டன் பார்க்கலாம். ஸோ இதில் ஒரு நல்ல ஒரு சாய்ஸ் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சர்துல் தாகூர் இன்க்ளூட் பண்ணிங்க, சிராஜ் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதே சமயத்தில் இங்கே ரொம்ப ரிஸ்க், ஓவர் ரிஸ்க், ஹை ரிஸ்க் அப்படின்னு பார்க்கும்பொழுது இங்கே நம்ம ஸ்ரேயஸ் ஐயரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே இன்னும் உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இவங்களாம் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய பிளேயர் தான். ஸோ ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெமோ டீம்ஸு. ஸோ டெமோ டீமை பொறுத்தவரையில் மேக்ஸிமம் யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ண டீம் அதிகமாக வின் பண்ணியிருக்காங்க. அந்த விஷயத்தை பார்க்கும்பொழுது அந்த மாதிரி கூட ஒரு கெஸ் பண்ணி நீங்கள் பிக் பண்ணி பார்க்கலாம். ஆனால் மேக்ஸிமம் டாஸ்மின் பண்ணக்கூடிய கேப்டன் ஃபஸ்ட்டு பவுலிங் தான் சூஸ் பண்ணுறாங்க. ஸோ பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது விராட் கோலியோட கேப்டன் கொடுத்து டிஃப்ரெண்ட்டு நீங்கள் விசி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து ஆல்ரவுண்டர்ஸ்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள், சல்மான் இருக்காரன்னு பார்த்துங்க, இல்லை அப்படின்னா அசரப்பு கூட நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே
இது இந்தியா வின் பண்ணும் அப்படின்னு ஒரு டீமை பிக் பண்ணியிருக்கேன். இதில் சர்துல் தவிர கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு சாய்ஸாக பார்க்கலாம். ஸோ ஓகே நண்பர்களே, மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.